أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் தனிமையில் இறைவனை அஞ்சுவோம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் அல்லாஹுவை அஞ்சி தங்களது வாழ்க்கையிலே நடந்து கொள்ள வேண்டும், எல்லா நிலையிலையும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்று திருக்குர்ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அதிகமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். திருக்குர்ஆனில் பல்வேறு வசனங்களிலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், தன்னை பயப்பட வேண்டும், தன்னை பற்றியான அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதிகமான வசனங்களில் நமக்கு அறிவுறுத்துகிறான். எந்த அளவிற்கு இறைவனை அஞ்சுவதை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் என்றால், எல்லா இடங்களிலேயும் அனைத்து சந்தர்ப்பத்தின் போதும் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும், நிலை கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற, வலியுறுத்துகிற மிக முக்கியமான அறிவுரை. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் கூட பயணிகளாக சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக, வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக பயணம் மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, ஒத்த ஜவ்வது, பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஹாஜிகளுக்கு அறிவுறுத்துகிறான். அவர்களுக்கும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், ஒத்த ஜவ்வது, பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் தயார்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ, என்னென்ன உபகரணங்கள் தேவையோ எல்லாத்தையுமே மறந்துடாமல் கொண்டு போங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது நீங்கள் கொண்டு போக வேண்டிய பொருளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் எது தெரியுமா? ஃப இன்ன ஹைர ஜாதி அத்தக்குவா, நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பயணப் பொருட்களிலேயே இறையச்சம்தான் சிறந்த பொருள். இறையச்சத்தை தவறாமல் கொண்டு போங்க. நல்லா சொல்கிறான், ஹஜ்ஜுக்குன்னு போகிறீங்க, வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கென்று செல்கிறீர்கள், அங்கே உங்களுக்கு இருக்கும்போது என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே தயார்படுத்தி கொண்டு போங்க, தக்குவாவை தவறாமல் கொண்டு போங்க, அல்லாஹுடைய பயத்தை எனது அச்சத்தை தவறாமல் நீங்கள் அங்கே கொண்டு செல்ல வேண்டும், அதுதான் நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டிய பொருட்களிலேயே ஆகச்சிறந்த தயாரிப்பு பொருள் என்று சொல்கிறான். ஆடையை பற்றி வரும்போது கூட இறைச்சத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு ஒரு உதாரணமாக உவமையாக சொல்லும்போது, ஒரு மனிதனுக்கு ஆடை எவ்வளவு முக்கியமானதோ, ஒரு மனிதனுக்கு ஆடை எவ்வளவு அவசியமானதோ, அதுபோல் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இறைச்சம் அவசியமானது, இறைச்சம் என்கிற ஆடை தான் சிறந்த ஆடை என்கிற கருத்திலையும் அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்தியிருப்பதை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உரையை துவக்குவதாக இருந்தாலும், மக்கள் மத்தியில் எந்த ஒரு உரை நிகழ்த்துவதாக இருந்தாலும், அதன் துவக்கத்தில் அல்லாஹுடைய அச்சத்தை பற்றி உரை நிகழ்த்தாமல் நபிகள் நாயகம் இருந்ததே கிடையாது. ஜும்மாவுடைய உரையாக இருந்தாலும், பொதுவான மக்கள் மத்தியில் உபதேசம் செய்கிற உரையாக இருந்தாலும், நோன்பு பெருநாள் உரையாக இருந்தாலும், ஹஜ்ஜு பெருநாள் உரையாக இருந்தாலும், ஏன் ஒரு ஒரு சிறு குழுவை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பயணத்திற்கு அனுப்புவதாக இருந்தாலும், வீரர்களை போர்க்களத்திற்கு அனுப்புவதாக இருந்தாலும், அனைத்து சந்தர்ப்பத்திலையும் நபிகள் நாயகம் அந்தந்த மக்களுக்கு தவறாமல் சொல்லுகிற அறிவுரை இறையச்சம் குறித்த அறிவுரை தான். ஒரு படையை போருக்கு அனுப்புகிறார்கள், போர்க்களத்திற்கு செல்ல வேண்டிய போர் வீரர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் பயப்படக்கூடாது, அஞ்சி நடுங்கிவிடக்கூடாது, எதிரிகளை பந்தாட வேண்டும், ஒரு கர்ண கொடூரமான முறையில் உங்களது தாக்குதல் இருக்க வேண்டும் என்கிற மாதிரியான உசுப்பேத்தும்படியான அறிவுரைகள் தான் ஒரு போர் வீரனுக்கு தேவை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் வீரனுக்கும் கூட அல்லாஹுடைய அச்சத்தை பற்றி தான் அறிவுறுத்தி, அதற்கு பிறகே அந்த போர் படையை நபிகள் நாயகம் போர்க்களத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். என்ன நீங்கள் வீரதீரமாக செயல்பட்டாலும் அல்லாஹுடைய அச்சத்தை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள், இறைவனினுடைய அச்சத்தை உங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் என்று இறையச்சத்தை பற்றி அறிவுறுத்தித்தான் போர்க்களத்திற்கு அல்லாஹுவின் தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு பயணக்குழுவை நபிகள் நாயகம் அனுப்பி வைத்தால் கூட பிரச்சாரம் செய்கிற நோக்கத்திலேயோ வேறு சில நோக்கங்களுக்காகவும் ஒரு பயணக்குழுவை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அனுப்பி வைப்பதாக இருந்தால் கூட
அவர்களுக்கும் இறைச்சத்தை பற்றி நபிகள் நாயகம் தவறாமல் அறிவுறுத்தி உபதேசித்து விட்டுத்தான் அந்த பயணக்குழுவை நபிகள் நாயகம் அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ எல்லா சந்தர்ப்பத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி திருக்குரானும் சரி அல்லாஹ்வை நாம் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரையை பலமாகவே நமக்கு சொல்கிறார்கள். எல்லா நிலையிலையும் அல்லாஹை பயப்படணும் என்கிற சிந்தனை நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. குறிப்பாக கூட்டாக இருக்கும்போது இறைவனை அஞ்சி நடந்து கொள்ளக்கூடிய தன்மையின் காரணத்தினால்தான் தொழுகையில் ஈடுபடுகிறோம், தான தர்மங்களில் ஈடுபடுகிறோம், இன்ன பிற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம். நம்மால் முடிந்த பெரும் பெரும் பாவங்களிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்கிறோம். இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருந்தாலும் அதிகமான முஸ்லிம்களிடத்தில் ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது. கூட்டாக இருக்கும்போது எந்த மனப்பான்மையில் எந்த மனநிலையில் இருக்கிறார்களோ அந்த மனநிலை தனிமையில் இருக்கும்போது பலருக்கும் இருப்பதில்லை. பத்து நபர்களோடு சேர்ந்து இருக்கும்போது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறையச்சம், தங்களது சகாக்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது, ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் போது அல்லாஹ்வை பற்றி அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சிந்தனை அவன் மட்டுமே தனித்து விடப்பட்டிருக்கும் போது பாவங்களை செய்வதற்கான சந்தர்ப்பங்களோடு தீமைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளோடு அவன் தனித்து விடப்படும் போது எந்த அளவிற்கு ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை நினைவு கூறுகிறான், எந்த அளவிற்கு ஒரு இறையடியான் அல்லாஹுடைய அச்சத்தினால் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து தன்னை காத்து கொள்கிறான் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஒரு மிகப்பெரும் சவாலாக இருப்பதை நாம் பார்க்குறோம். தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? கூட்டாக இருக்கும்போது தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்ன பிற வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், அதில் பஞ்சாயத்தில் பிரச்சனை இல்லை, நாம் மட்டும் தனிமையில் இருக்கிறோம். நம்மை கண்காணிப்பதற்கு, அறிவுறுத்துவதற்கு, நம்மை பின்தொடர்வதற்கு யாருமே இல்லை. தீமைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது, பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ நாம் அச்சம் கொண்டு அந்த பாவத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அச்சம் மட்டும்தான் அங்கே நம்மை தீமையிலிருந்து காக்கக்கூடியதாக இருக்கும். வேறு யாரும் பார்க்குறாங்கங்கிற எண்ணம்லாம் இல்லை, யாரும் நம்மளை கண்காணிக்கலை. அல்லாஹுடைய கண்காணிப்பை தாண்டி வேறு யாருடைய கண்காணிப்பும் இல்லாத நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. சொல்லப்போனால் உண்மையான இறையச்சத்தை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உண்மையான இறை பயத்தை உரசி பார்ப்பதற்குரிய உரைக்கல் அதுதான். கூட்டாக இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை விட தனிமையில் இருக்கின்ற பொழுது, யாருடைய கண்காணிப்பும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளோடு தனித்து விடப்படும் போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அந்த நேரத்திலையும் அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அந்த அச்சம் பாவம் செய்வதிலிருந்து நம்மை காக்கின்றதா? அப்படி காக்கும் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய உள்ளத்தில் இறைவனின் பயம் ஆழ பதிந்திருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். அதுதான் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்பதற்கான உரைக்கல் அதுதான். ஏன்னா அது சாதாரண நிலையில் ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு நிலை. அல்லாஹுடைய பார்வையில் தனிமையில் இருக்கின்ற ஒருவன் அல்லாஹ் வாஞ்சி பயப்படுறான்னு வைங்க, அவனை விட சிறந்த அடியான் வேறு யாரும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த அடியானுக்குரிய காரியம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா, நாளை மறுமை நாளில் குறிப்பிட்ட ஏழு வகையினருக்கு அரிஷன்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை அல்லாஹ் கொடுக்குறான். எந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுக்குறான்? சூரியன் தலைக்கு அருகாமல் இருக்கிறது, வெப்பம் தகித்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் இதுநாள் வரையிலையும் அனுப்பப்பட்ட அனைத்து சமுதாய மக்களும் மஹ்ஷர் பெருவெளியிலே திரட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் தத்தமது பாவத்திற்கேற்ப வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். சில பேர் கணுக்கால் வரையிலையும் வேர்வையில் மூழ்கிட்டு இருப்பாங்க, சில பேர் முட்டுக்கால் வரையிலையும் வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள், சில பேர் மார்பு வரையிலையும், இன்னும் சிலர் ஒரேடியாக வேர்வையிலேயே மூழ்கி தத்தளித்து கொண்டிருப்பார்கள். அப்படியான இக்கட்டான சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குறிப்பிட்ட ஏழு வகையினரை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். இந்த நெருக்கடியான கட்டத்தில் தான் ஏழு வகையினரை அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களுக்கு தனது அரிஷன்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை அல்லாஹ் கொடுக்குறான். அதில் ஒரு அடியாராக நபிகள் நாயகம் யாரை குறிப்பிடுகிறார்கள்? ரஜுலுன் ஜக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. எந்த அடியான் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை எண்ணி பார்த்து அல்லாஹுவின் அச்சத்தால் கண்ணீர் வடிப்பானோ அவனுக்கு நாளை மறுமை நாளில் அரிசூடிய நிழல் உண்டு. ரசூலா சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய நிலைன்னு பாருங்கள். எந்த அடியான் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை நினைத்து பார்த்து, ஜக்கரல்லாஹ காலியன், கூட்டாக இருக்கும்போது அல்லாஹ் நினைக்கிறது இல்லையா, கூட்டாக இருக்கும்போது அல்லாஹ் நினச்சி பார்த்து யார் அழுதானோ அவனுக்கு மறுமையில் அரிசூடிய நிழல் உண்டுன்னு ரசூலா சொல்லலை. தனிமையில் இருக்கணும்,
அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும், அவன் கண்கள் இருந்து கண்ணீர் வரணும். ஃபஃபாதத் ஐனாஹு, அப்படி ஒரு அடியான் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து பார்த்து கண்ணீர் வடித்து அழுதால் அவனுடைய கண்ணீருக்கு அல்லாஹ் கொடுக்குற பரிசு என்ன? கண்டிப்பாக உனக்கு நாளை மறுமை நாள் அரிசூடிய நிழல் உண்டுங்கிறாங்க. ஏன் இது கூட்டாக இருக்கிறவனுக்கு சொல்லலை? கூட்டாக இருப்பவனை பொறுத்தவரையிலையும் அவனும் அழுகலாம், உண்மையாகவே அல்லாஹை பயந்து கூட அழுகலாம். ஆனால் அவன் அல்லாஹுக்காகத்தான் அழுகிறான்னு நம்மளால் உறுதி செய்ய முடியாது. இவ்வளோ பேர் இருக்கிறீ, இவ்வளோ நபர்கள் இருக்கின்ற பொழுது நான் அழுகிறேன், நீங்கள் அழுகிறீங்க. இதுக்கு ஒரு நோக்கம் கற்பிக்க முடியும். என்ன நோக்கம் கற்பிக்க முடியும்? நம்ம ஒரு அழுதோம்னா நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். நாம் அழுதால் பிறர் நம்மை பற்றி ஒரு இப்போ எவ்வளோ பெரிய தக்குவாதாரியாக இருக்கிறாரு, கண்ணீர் வடித்து அழுகிறாரு, சின்ன பிள்ளை மாதிரில் அழுகிறாரு, குழந்தை மாதிரி அழுகிறாரு என்பன போன்ற பார்வை, ஒரு நல்ல ஒரு பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக கூட ஒரு முஸ்லீம் நடிக்கலாம். நானும் நடிக்கலாம், நீங்களும் நடிக்கலாம். அதற்கான வாய்ப்பு, அந்த காரணத்தை கற்பிப்பதற்குரிய வாய்ப்பு எல்லோருக்குமே இருக்குது. கூட்டாக இருக்கும்போது அவர் பார்க்குறாரு, அதனால் கூட இருக்கலாம். பிறர் நம்மை பார்க்கிறார்கள், நம்மை பாராட்ட வேண்டும், பிறரின் புகழை பெற வேண்டும் என்பதற்காக கூட ஒரு முஸ்லீம் அழுகலாம். கூட்டாக இருக்கும்போது தனிமையில் இருக்கலாம், யாருமே அவனை கண்காணிக்கலை, அல்லாஹ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு அடியான் கண்ணீர் விட்டு அழுகிறான்னா யாருக்கு அழுவான்? அவனுடைய கண்ணீர் யாருக்காக வேண்டி வருது? யாருடைய அச்சத்தின் காரணத்தினால் வருகிறது? முழுக்க முழுக்க அல்லாஹுடைய அச்சத்தின் காரணத்திற்காக மட்டுமே கண்ணீர் வடிக்கிறான்னு பார்த்தீங்களா? அதனால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுக்குற பரிசு என்ன? நீ எனக்காகத்தான் அழுத, என்னுடைய பயத்தினால் தான் அழுதாய், தனிமையில் இருக்கின்ற பொழுது கூட என்னை நீ பயந்தாய் அல்லவா, உனக்கு நான் கொடுக்குற பரிசு சொர்க்கம், நாளை மறுமை நல்ல அரிசுடைய நிழல் வச்சுக்கன்னு சொல்லி அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ தனிமையில் இருக்கும்போதும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்வது என்பது இறை நம்பிக்கையில் ஒரு ஆக சிறந்த நிலையாக நமது மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. அந்த தன்மையை நாம் வளர்த்துக்கொள்ளணும். நபியல் நாயிம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த தன்மை அதிகமாகவே இருந்தது. ரசூலுல்லாஹ் கூட்டாக இருக்கும்போது பயப்படக்கூடிய ஆளாக இல்லை, கூட்டாக இருக்கும்போது மட்டும் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக ரசூலுல்லாஹ் இல்லை. கூட்டாக இருக்கும்போதும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொண்டார்கள், தனித்து விடப்படும் போதும் இறைவனின் பயம் மிகைத்தவராகத்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. நீங்கள் அல்லாஹுவின் தூதருடைய வரலாற்றை பார்த்தால் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹுடைய அச்சம் தவறாமல் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஒவ்வொரு நகர்வையும் அமைத்திருக்கிறார்கள். அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். உதாரணமாக ரசூலுல்லாஹை பற்றி ஒரு நபிமொழி வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பேரிச்சம்பழம் கீழே கிடக்குது, எடுத்து சாப்பிடலாம்னு வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போகிறாங்க, திடீர்னு சாப்பிடாமல் விட்டுடுறாங்க. அது குறித்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வெளியே போனேன், ஒரு பேரிச்சம்பழம் கிடஞ்சி எடுத்து சாப்பிடலாம்னு பார்த்தேன், திடீர்னு எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது, இன்னி ஹஷைத்து அன் தக்கூன சதக்கா, அது தர்மப்பொருளாக இருந்து விட்டால் என்ன செய்வது? தர்மப்பொருளான பேரிச்சம்பழமாக இருந்தால் நபியல் நாயகத்திற்கும் நபியின் குடும்பத்தாருக்கும் தர்ம பொருட்கள் கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்போ தர்மப்பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது. இங்கே கிடக்கின்ற இந்த பேரிச்சம்பளம் தர்மப்பொருளாக இருந்தால் என்ன? அதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்க போய் ரசூலுல்லாஹ் அப்படி யோசிக்கிறாங்க. அந்த எங்கிருந்து பேரிச்சம்பளத்தை எடுக்கிறாங்களோ அங்கே தர்ம பொருட்கள் கிடப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால் ரசூலுல்லாஹ் எப்படி யோசிக்கிறாங்க, இப்படி பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிட போகிறோமே, இது தர்மப்பொருளாக இருந்தால் நமக்கு ஹராம் இல்லையா, நம்ம இதை சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதுன்னு, இது தர்மப்பொருளாக இருந்தால் என்ன செய்வது என்று பயந்து சாப்பிடாமல் விட்டு விட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பம் நடக்கும்போது ரசூலுல்லாஹ்வோட யார் இருந்தா? சஹாபாக்கள் இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தார்கள் இருந்தாங்களா? யாரும் அல்லாஹ்வின் தூதரை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? யாருடைய கண்காணிப்பும் ரசூலுல்லாஹ் மீது இல்லை. பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிட்டா கூட ஒரு டாப்பிக்கே இல்லைன்னு போயிருக்கும். அதுவும் பேரிச்சம்பளம் என்பது ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பொருளும் கிடையாது. அரபு தேசத்தில் நபியல் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்தில் பேரித்தம்பளம் என்பது ஒரு அற்பமான ஒரு பொருள் தான். அற்ப பொருளாக இருந்தாலும் கூட யாருடைய கண்காணிப்பும் இல்லாத நிலையிலையும் ரசூலுல்லாஹ்வை அந்த பொருளை சாப்பிட விடாமல் தடுத்தது எது? தனிமையிலையும் அது ஹராமான பொருளாக இருக்குமோ என்று பயந்து விலகி கொண்டார்கள் அல்லவா. எது விலக வைத்தது? அல்லாஹ்வுடைய பயம். தனிமையிலும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பயந்தாங்க. யாரும் என்ன பார்க்கல, தான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இருக்கும்போது அவனுடைய கண்காணிப்பு நம்மின் மீது இருக்கிறது என்னும்போது நான் எப்படி இந்த இந்த செயலில் ஈடுபட இயலும் என்று அந்த தனிமை அந்த சூழலையும் நபியல் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹின் மீது கொண்டுள்ள அச்சம் அந்த தீய காரியத்தில் ஈடுபட விடாமல் ரசூலுல்லாஹ்வை தடுக்குது. கேடயமாக இருக்கு. இப்படி நபியல் நாயகத்துடைய வாழ்க்கையில் ஏராளமாக பார்க்கலாம். நமக்கு நோன்புக்கு கூட அல்லாஹ் மிக அதிகமான அளவில் பரிசை தரான்னு சொல்கிறோமே, எந்த அடிப்பில் அல்லாஹ் தர்றான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சௌமுலி, அல்லாஹ் சொல்வதாக நபியல் நாயகம் சொல்கிறாங்க, இறைவன் சொல்லிவிட்டான்,
நோன்பு நான் தான் அந்த நோன்புக்கு நான் கூலி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் நோன்பை பற்றி சொன்னதா நபியல் நாயம் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ தொழுக அல்லாஹ்வுக்குரியது இல்லையா, ஜக்காத் அல்லாஹ்வுக்குரியது இல்லையா, ஹஜ் அல்லாஹ்வுக்குரியது இல்லையா, திக்ருகள் தஸ்பீகள் திலாவத்துல் குரான் குரான் ஓதுறது எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது தானே, அறுத்து பலியிடுறது அல்லாஹ்வுக்குரியது தானே, அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கும்போது இறைவனே முன் வந்து எதை மாத்திரம் தனக்குரியதுன்னு சொல்கிறாங்க, நோன்பு எனக்குரியதா, சௌமுலி நோன்பு எனக்குரியது, நான் தான் நோன்பு கூலி கொடுப்பேங்கிறான். ஏன் எல்லா வணக்க வழிபாடுகளும் அவனுக்குரியதாக இருக்கும்போது இறைவன் நோன்புக்கு மாத்திரம் தனி உரிமை கொண்டாடுவதற்குரிய காரணம் என்ன? மற்ற வணக்க வழிபாடுகளில் பிறருக்காக வேண்டி கூட செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, தொழுகையில் அந்த அம்சம் இருக்குது. பிறர் இவரை பார்த்து தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட தொழுகைக்கு வரலாம், கூட்டாக வர்றாங்க ஜமாத்தா தொழுகிறாரு போகிறாரு, அவர் அல்லாஹுக்காக மட்டும்தான் தொழுகிறார்னு உறுதியோடு சொல்லிவிட முடியாது, யாருக்காக கூட தொழுகலாம், ஊர் மக்கள்லாம் நம்மளை பார்ப்பாங்க தொழுகலாம் நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க, ஊர்லாம் நீ சமுதாய பணி செய்கிற பயான் பண்ணுற நீ தொழுகையில் ஒழுங்கிலே நம்மளை பார்த்து ஒருத்தன் கேட்டுப்பிட்டா என்ன ஆகுறது, அதுக்காக வேண்டியது தொழுவோம்னு கூட ஒருத்தன் தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் அதற்கான காரணம் கற்பிப்பதற்குரிய பின்னணி இருக்கத்தான் செய்யுது, அது மறுக்கவே முடியாது, தொழுகையில் அந்த பின்னணி இருக்குது, பிறருக்காக தொழுகலாம் என்கிற பின்னணி அனைவருக்கும் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் திருக்குறான் அதை பற்றி கண்டிக்கிறான், ஃபவைலுன் லில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிறான்ல, தொழாதவர்களுக்கு கேடுன்னு சொல்லலை, தொழுகையாளிகளுக்கு கேடு தான். ஏன் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு? அல்லதீனஹும் அன் சலாத்திஹிம் சாகும், தொழுகையில் அவங்க பொடுபோக்காக இருப்பார்கள், அல்லதீனஹும் யுராவும், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுவாங்க, தொழுகையில் அலட்சியமும் காட்டுவான், அடுத்தவங்க பார்க்குறாங்களே என்பதற்காக வேண்டி தொழுவான், அந்த மாதிரியான தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் கண்டிக்கிறான். அப்போ தொழுகையில் ஒரு காரணம் கற்பிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது, பின்னணி இருக்குது, தான தர்மங்களில் இருக்குது, காசு பணம் கொடுக்குறாரு வெளிப்படியாக மக்கள் பார்க்கும்படியாக, பள்ளிவாசல் பணிகளுக்கும் ஏழைகளுக்கும் இன்ன நன்மையான காரியங்களுக்கும் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி வாரி கொடுக்குறாருன்னு வைங்க, அதுலேயும் காரணத்தை கற்பிக்கணும், பிறர் இவரை வாரி வழங்கும் பாரி வள்ளல் குடும்பத்தை சார்ந்தவர்னு புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட கொடுக்கலாம். ஒருத்தர் காசு பணத்தை மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கிறாருன்னா இஹ்லாஸோடு அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கூலி எதிர்பார்த்து செய்கிறாருன்னு உறுதிப்பட சொல்ல முடியாது, உலகத்தில் இவரை பார்த்து புகழணும் நாலு பேர் நல்ல விதமாக பாராட்டணும் என்பதற்காக வேண்டி கூட செய்ய முடியும். இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் ஒரு உள்நோக்கத்தை கற்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதில் இல்லை, ஒருவன் மார்க்கம் சொன்னபடி சரியாக நோன்பை கடைபிடிப்பான் என்று சொன்னால் அந்த நோன்புக்கு இறைவன் மீது உள்ள அச்சத்தை தவிர்த்து வேறு எதையுமே காரணமாக சொல்ல இயலாது, வேறு எந்த பின்னணியும் கிடையாது. காலையிலேருந்து மாலை வரை சாப்பிடாமல் இருக்கிறார், குடிக்காமல் இருக்கிறார், இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார், இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் தண்ணீர் குடிப்பதற்கு, தாகத்தை போக்கிக் கொள்வதற்கு, பசியை போக்கிக் கொள்வதற்கு எவ்வளோ பல நேரங்கள்லாம் இருக்குது. யாருடைய பார்வையும் இல்லாத நேரத்தில் அவர் தன்னுடைய தாகத்தை பூர்த்தி செய்ய முடியும், பசியை பூர்த்தி செய்ய முடியும், யாருமே இல்லை, ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடித்தா யாருக்கு என்ன தெரிய போகுது, எல்லா இடத்துலையும் என்ன சிசிடிவி கேமராவாக இருக்குது நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு, நம்ம ரூம்லேருந்து யாரும் நம்மளை பார்க்காத நேரத்தில் ஜூஸ் எடுத்து குடிச்சிடலாம், சாப்பாடு சாப்பிட்லாம், வெளியே போகிறோம் கடைக்கு போகிறோம் யாரும் பக்கத்தில் இல்லை, ஒரு சாப்பாடை கூட சாப்பிட்டுக்கிட்டு நானும் நோன்பு தான் சொல்லிக்கிட்டு திரிந்து கொண்டிருக்கலாம், அவ்வளோ இதுக்கு தாகமாக இருக்குது. இந்த காலத்தில் தண்ணி குடித்தாலே போதும், பெருசாக சாப்பிடணுங்கிற அவசியம்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு ஐவேளை துளுகிக்கு வர்றோம், நோன்பு நோன்பு வைத்து கொண்டே வர்றோம், தாகமாக இருக்குது, ஒழு செய்கிற சாக்கிலேயே தண்ணியை குடிக்க முடியுமா இல்லையா, வாய் கொப்பளிக்கிற மாதிரியே தண்ணீரை கொஞ்சம் பெரும் அளவில் வாய்க்குள்ளே எடுத்து கொப்பளிக்கிற மாதிரி கொப்பளிச்சு முக்காவாசியை குடித்து காவாசி துப்ப முடியும், அதெல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் செய்யத்தானே செய்வாங்க, அதெல்லாம் சாத்தியம் அது. அப்போ தொண்டை குழி வரையிலையும் தண்ணி போகுது, இங்கேருந்து உடம்புக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, பல மைல் தூரமாக இருக்குது, ஒரு கிலோமீட்டர் தூரமா, ரெண்டு கிலோமீட்டர் தூரமா, உண்மையில் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை, நோன்பாளியாக இருக்கிறோம், கடுமையான தாகம் நமக்கு இருக்குது, ஒழு செய்கிறோம், அவங்கவுங்க கூட்டமாக சேர்ந்து ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தொண்டை குழி வரையிலையும் போகிற தண்ணியை உள்ளுக்குள்ளே முழுங்க வைப்பது எவ்வளோ நேரம் ஆகும், ஒன்றும் பெருசாக நேரமாகுது, ஆனாலும் விழுங்காமல் ஒரு சிறு சொட்டு தண்ணீர் கூட உள்ளே போயிடக்கூடாதுன்னு காரி காரி துப்புறம்ல, யாருக்கா வண்டி செஞ்சோம், நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவர் யாருமே என்னை பார்க்கலை, இவங்க கண்காணிப்புலாம் இல்லை தான், ஆனால் நான் நோன்பு வச்சுருக்கிறேன், அல்லாவுக்கா வண்டி நோன்பு வச்சுருக்கிறேன், அந்த அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் விழுங்குகிற ஒரு சொட்டு தண்ணீராக இருந்தால் கூட அது அல்லாஹ்வுக்கு தெரியுமே சொல்லி தான் நம்ம பயந்து நடந்து கொள்கிறோம். அதனால தான் அல்லாஹ் உரிமையோடு சொல்கிறான், நோன்பு எனக்குரியது, அவன் எனக்கு மட்டுமே நோன்பு வைக்கிறான், ஒருத்தன் நோன்பு வைக்கிறான் என்று சொன்னால் அவன் எனக்காகத்தான் நோன்பு வைக்கிறான்ங்கிறான் அல்லாஹ் சொல்கிறான்.
ஒருத்தன் தொழுகிறான் அவன் எனக்காண்டி தான் தொழுகிறான்னு சொல்ல இயலாது. ஒருத்தன் தான தர்மங்கள் செய்கிறான்னு எனக்காண்டி தான் தான தர்மங்கள் செய்கிறான்னு சொல்ல இயலாது. ஆனால் அது ஒரு அடியான் நோன்பு வைக்கிறான் என்று சொன்னால் அவன் எனக்காகத்தான் நோன்பு வைக்கிறான், என் மீது உள்ள பயத்தில் தான் நோன்பு வைக்கிறான், அதனால் அவனுக்கு நானே கூலிய கணக்கில்லாமல் கொடுப்பேங்கிறான். அப்போ தனிமையிலையும் இறைவனை அஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய தன்மை நோன்பில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அளவற்ற முறையில் இறைவன் நமக்கு கூலி தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இதை நம்ம சொல்கிறோம் சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கு முன்பாக இருக்கிற, குறிப்பாக வணக்கசாலிகளாக இருக்கிற முஸ்லீம்களுக்கு முன்பாக உள்ள பாவமான காரியத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றி கூட இங்கே நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டாக பகிரங்கமாக பாவம் செய்ய துணிந்தவனுக்கு தனிமையில் பாவம் செய்கிறது ஒரு டாப்பிக்காக, நாலு பேர் பார்க்கும்போது பத்து பேர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒருத்தன் பாவம் செய்கிறான், பகிரங்கமாக பப்ளிக்காக தீமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலையும் தனிமையிலையும் அவர்கள் பாவத்தில் ஈடுபடுவது அவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அப்போ யாருக்கு இந்த தனிமை ஒரு பெரிய சவாலாக இருக்கும், கூட்டாக இருக்கும்போது அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிற அடியார்களுக்கு தான் தனிமை ஒரு பெரிய சவால். இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏன், இப்போ நவீன உலகம், எல்லோருக்குமே இணையதளங்கள் இருக்கிறது, செல்ஃபோன்கள் இருக்கிறது, தொலைக்காட்சிகள் இருக்கிறது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இணையதள ஊடகங்கள் என்று அனைத்தும் நம்முடைய கையில் வந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரம்ப காலத்திலாம் எடுத்திங்கன்னா ஒருத்தர் சினிமா பார்க்கணும்னு முடிவெடுத்தான்னு வைங்க, அதுக்கு அவன் பல முயற்சியை மேற்கொள்ளணும். ஆரம்பத்தில் ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 25 வருஷத்துக்கு, ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னால், 200 வருஷத்துக்கு முன்னால் சொல்லலை, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் சினிமா படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் நினச்ச நேரத்தில் சினிமா படம் பார்த்துட முடியாது, அதுக்குன்னு அவன் சிரமப்படணும், கஷ்டப்படணும். என்ன பண்ணணும், அந்த அந்த காலத்தில் எல்லாம் சினிமா கொட்டாய்க்கு போகிறது சாதாரணம் கிடையாது, முதல் சினிமா கொட்டாயில் என்ன படம் ஓடுதுன்னே தெரியாது அவங்களுக்கு, அதுக்குன்னு ஒரு தள்ளுவண்டி வச்சுருப்பாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு வால் போஸ்டரை ஒட்டி இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ள இந்த சினிமாவில் இன்ன படம் தான் ஓடுதுன்னு தெரு தெருவாக ஊர் ஊராக அந்த அந்த தள்ளுவண்டியை கொண்டு இழுத்துக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க, ஓ நம்ம சினிமா கொட்டாயில் இன்ன படம் தான் நடக்குதா அப்படின்னு அதை பார்த்தா தெரியும். அந்த அளவுக்குள்ள ஒரு காலமாக இருந்துச்சு, அதை பார்த்து தான் நிறைய பேர் போவாங்க. அதுவும் சினிமா கூட்டாக்கி போகிறது கூட அன்றைய காலகட்டத்தில் பொருளாதார மேம்பாடுலாம் மக்கள்கிட்ட கிடையாது, காசு கொடுத்து போகணும்னா அது ஒரு பெரிய வேலையாக, ஒரு பெரிய சிரமத்திற்குரிய ஒன்றாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி இருந்துச்சு. சரி, வீட்டில் உட்காந்து படம் பார்க்கணும்னு அது சாத்தியமா, அன்னைக்கு எந்த சன் டிவியும் கிடையாது, கே டிவியும் கிடையாது, டிவியே பெரும்பாலான வீடுகளில் இல்லை, சாதாரணமாக ஒரு ஒரு தூர்தர்ஷன் மட்டும்தான் எடுக்கும், டிவி உள்ள வீட்டில் கூட தூர்தர்ஷன் தான் எடுக்கும், அதை தாண்டி தங்களுடைய திருமணம் இன்ன பிற நிகழ்ச்சிகளில் சினிமா படம் பார்க்குறதா இருந்தால் இந்த கல்யாண கேசட் மாதிரி இருக்கும்ல, கேசட் போட்டு எடுக்கிறது, அதில் தான் போய் படம் பார்க்குறதுக்குன்னு சொல்லி அவங்கள கூப்பிடும், அவங்க அதாவது தனி குரூப்பாக இருப்பாங்க, அவங்க தான் கல்யாண வீடுகளுக்கெலாம் வந்து இந்த டெக்கையெல்லாம் போட்டு அவர் அதுவும் எத்தனை இத்தனைக்கு ஒரு படம் 4 கேசட்டில் இருக்கும், ஒரு படம் இருக்குன்னு வைங்க, ஒரு சினிமா படம் இந்த கல்யாண கேசட் மாதிரி உள்ளதில் 4 இருக்கும், ஒன்று முடிஞ்சு இன்னொன்று போட தெரியாது யாருக்கும், ஒன்று முடிஞ்சவனே அவனுக்கு தகவல் கொடுக்கணும், அவன் வருவார், அவர் எதில் வருவார், டாட்டா சுமோலியாக வருவார், ரிக்ஷா வண்டியில் வருவார், அவர் அவர் வீட்டிலேருந்து வீட்டுக்கு இவர் வீட்டுக்கு வந்து நான் என்ன டக்கு முடிஞ்சிருச்சா, ஒரு பாகம் முடிஞ்சிருச்சா, அது எடுப்பார், திரும்ப இன்னொரு பாகத்தை போடுவார், ரெண்டாவது பாகம் ஓடும், ரெண்டாவது பாகம் ஓடும்போது அதுக்குள்ளே வெளியில் பிரிஞ்சிருந்த அந்த குரூப்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஆரவாரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவனும் சைக்கிளில் ஊருக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவான், ரெண்டாவது பாகம் முடிஞ்சோடனே திரும்ப அவனுக்கு தகவல் கொடுக்கணும், திரும்ப இப்படி ஒரு படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அதில் போயிடும், அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருந்த ஒரு காலகட்டம். இப்படி பல சிரமங்கள் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் கூட விரும்பிய நேரத்தில் தீமையை செஞ்சு விட முடியாது, அதுக்குன்னு சிரமப்படணும், அதுக்குன்னு கஷ்டப்படணும். கொஞ்சம் சமீப காலத்துக்கு முன்பாக கூட தொலைக்காட்சியில் வந்ததுக்கு பிறகு கூட பல்வேறு விதமான இந்த சிடின்னு வந்துச்சு, அந்த கல்யாண கேசட்டு மாறி போனால் கூட சிடி வந்துச்சு, அதுக்குன்னு காசு கொடுத்து போய் வாங்கணும்லாம் பல நிலைகள் இருந்துச்சு. இப்போ என்னவா போயிடுச்சு, ஒரு சினிமா படம் பார்க்கணும்னா அது ஒரு டாப்பிக்கே இல்லை, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கிருந்து கொண்டே தட்டி விட்டால் போதும், அது இன்றைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படத்தை இன்றைக்கே பார்ப்பதற்குரிய வழிவகைகள்லாம் செஞ்சுருக்கிறான். அன்றைய அந்த காலகட்டத்தில் இவர் பார்க்குற படம்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள படமாக இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள படமாக இருக்கும். இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னே அவருக்கு தெரியாது, 20 வருஷத்துக்கு முன்னால் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை உட்காந்து பார்த்துக்கிட்டப்போ என்ன அற்புதமான படம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்து அது எப்போ வந்த சினிமா படமாக இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இன்றைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை இன்றைக்கே பார்த்துக்கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள் பெருகிருச்சு.
அதுவும் அயல்நாட்டில் இருப்பவர்களை பொறுத்தவரை அது போன்ற புதிய படங்களை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு டாபிக் உள்ளூரை விட அயல்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப வசதி. அங்கே தியேட்டர்லேயே சினிமா படம் வந்திருக்காது. இங்கே குவைத் முருகாபு சிட்டியில் வச்சுக்கிட்டு சீடியை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை போனீங்கன்னு வைங்க, முக்கியமான பஜார்களில் மக்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் கூடுற இடத்துல எல்லா சினிமா படமும் இருக்குது. தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகிருக்காது, நாளைக்கு தான் தியேட்டர்லேயும் ரிலீஸு. இங்கே குவைத்தில் உள்ளவங்களுக்கு தனி சிறப்பு சலுகையாக என்ன, சீடியில் அங்கே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. வாங்கிய படத்தை எல்லாம் அள்ளி போட்டு கொண்டு போயிட வேண்டியது. 25 சீடியை 50 சீடியை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு வாங்கி கொண்டு போய் அவர் விருப்பப்படும் போதெல்லாம் சினிமா படத்தை போட்டு பார்த்து அந்த அளவுக்கு பெருகிருச்சா இல்லையா? இப்போ அப்படி தானே கழிகிறது. சினிமா படங்களாக இருந்தாலும் சரி, ஆபாச படங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காட்சிகளாக இருந்தாலும் சரி, அவற்றை இன்றைக்கு ஒரு மனிதன் கூட்டாக செய்வதில் தனிமையில் செய்வதே ஒரு ரொம்ப வசதி வாய்ப்பு வழங்கப்பட்ட ஒரு காலமாக இருக்குது. அப்படியான ஒரு கால சூழ்நிலை இருக்கும்போது நம்மை தீமையான காரியங்களுக்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரே அம்சம் தனிமையிலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். அது ரசூலுல்லாஹ்ட்ட நிறைஞ்சிருச்சு. ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, அன்னையே அஹ்பிரினி பி அஜப ஷைஇன் ரஐதஹு மின் ரசூலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு எவ்வளோ வருஷ காலம் வாழ்ந்துருக்கிறீங்க, ரசூல்லாவோடு நீங்கள் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் உங்களை ரொம்ப கவர்ந்த சம்பவம் எதுவும் இருக்கா, அப்படி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட வந்து கேட்குறாங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க, ரசூல்லாவோடு எவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கிறீங்க, இதில் உங்களை ரொம்ப கவர்ந்த சம்பவம், ரசூல்லாவோடு நீங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் உங்கள் மனசை டச் பண்ண சம்பவம் ஏதாவது இருக்கா, இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, ஆம் இருக்கிறது, ரசூல்லாவோடு நான் வாழ்ந்த வாழ்க்கையில் என் மனதை கவரும்படியான ஒரு சம்பவம் இருக்குங்கிறாங்க. அப்படின்னு என்ன சம்பவத்தை சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம பெண்கள்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்கேன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து குத்தாலத்துக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க பாருங்கள், மறக்க முடியுமா அந்த வரலாறு அப்படின்னு குத்தாலத்துக்கு போனது தான் பெரிய சம்பவமாக வரும். அல்லது நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஊட்டிக்கு போனோமே அதை மறக்க முடியுமா, அங்கே போனோமே இங்கே போனோமே துபாய்க்கு போனோமே, இப்படி சுற்றுலாத்தலங்களுக்கு சென்றதை பற்றி தான் நம்ம வீட்டு பெண்கள் சொல்லுவாங்க. அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வோட ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை மறக்கவே முடியாது. ஒரு முறை அன்றைய இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டில் தங்குவதற்குரிய முறை, அந்த நைட்டு வந்தாங்க. வந்து என்ற சொல்கிறாங்க, வர்றீனி அத்த அப்பது உள்ளா, ஆயிஷாவே இன்றைய இரவு என்னை நீ விட்டு விடு, எனக்கு அனுமதித்தான், நான் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வணங்கி தொழுகையில் ஈடுபட போகிறேன், அதற்கு நீ சம்மதிப்பாயா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த இரவு ஆயிஷா அவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இரவு. அப்போ ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருமோ, உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருமோ அதுதான் எனக்கும் மகிழ்ச்சி, அதுதான் எனக்கும் சந்தோஷம், தாராளமாக நீங்கள் இறைவனை வணங்குங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹ் உடனே படுக்கையிலிருந்து தள்ளி ஒழு செய்துவிட்டு தொழ ஆரம்பித்தார்கள். பிறகு பிரார்த்தனையில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் தகஜத்து நேரம், இரவு நள்ளிரவு நேரத்தில் நடக்குது. பிரார்த்தனையில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். பிறகு மீண்டும் தொழுகிறார்கள், மீண்டும் பிரார்த்தனை. பிரார்த்தனை செய்யும்போது அல்லாஹ்வின் தூதர் கையேந்தி அழுது கொண்டே இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீர் முதலில் நபிகள் நாயகத்தின் கன்னங்களை நினைக்கின்றது, பிறகு நபிகள் நாயகத்தின் தாடியை நினைக்கின்றது, பிறகு தாடியிலிருந்து வழிந்தோடி அல்லாஹ்வின் தூதருடைய மடியை நினைத்தது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அப்போ சுபஹுடைய நேரம் நெருங்கிருச்சு. பிலால் உள்ளுக்குள்ளே வர்றாங்க, ரசூலுல்லாவை இந்த நிலையில் பார்க்குறாங்க. அப்போ தான் பிலால் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க, ஏன் நீங்கள் உங்களை இவ்வளோ வருத்தி கொள்கிறீர்கள், கது கஃபரல்லாஹு லக்க மா தக்கத்தம மின் தம்பிக்கோ மா தஅக்கர், அல்லாஹ் உங்களுடைய முந்தைய பாவங்களை மன்னிச்சிட்டான், பிந்தைய பாவங்களை மன்னிச்சிட்டான், மன்னிக்க இருக்கிறான், இவ்வளோ சிறப்பு வழங்கப்பட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, அதனால் அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான், நான் அல்லாஹ் வணங்கக்கூடாதா, இறைவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் மாறக்கூடாதா, அஃபலாக்கும் அப்தன் ஷக்கூரா, இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இறை அடியானாக நான் ஆகக்கூடாதா என்று சொன்னார்கள். இந்த வரலாற்றை, இந்த நிகழ்வை எனது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத, என்னை மிகவும் கவர்ந்த சம்பவம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடுறாங்க. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தன்மையை பாருங்கள். தன்னுடைய வீட்டில் யாரும் இல்லாத தனிமையில் அன்னை ஆயிஷா அவர்களிடம் அனுமதி பெற்றுவிட்டு முழுக்க முழுக்க தொழுகையில் ஈடுபடுகிறார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள், பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள். தனிமையில் இறைவனை பயந்து அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் இந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருக்கணும். இந்த இறையச்சம் தான் நம்மை நம் மிகப்பெரிய பாவங்களிலிருந்தும் மானக்கேடான காரியத்திலிருந்தும் நம்மளை தடுக்கும். எல்லோடத்திலையும் இது இருந்துச்சே. நபி யூசுப் அலை இஸ்லாம் அவர்களின் வரலாற்றை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுது. யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மன்னரின் தயவில்
அவருடைய வளர்ப்பில் இருந்தார்கள். இப்போ மன்னருடைய மனைவி யூசுப் அலி இஸ்லாம் அவங்க மேலே ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு யாரும் இல்லாத தனிமை நேரத்தில் யூசுப் நபியை அடைய வேண்டும் என்று பெரும் முயற்சி மேற்கொண்டு ஒரு பெரிய துரத்தலை நடக்குது. மன்னருடைய மனைவி யூசுப் நபியை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி துரத்துறாங்க. யூசுப்பினுடைய சட்டையெல்லாம் கிழியுது. அந்தளவுக்கு ஒரு பெண் ஒரு ஆணை துரத்துகிறாள், அந்த ஆணின் சட்டையின் பின்புறமெல்லாம் கிழிக்கப்படுகிறது. இப்படியான வரலாறு என்னைக்காவது நடந்திருக்கா? யாருக்காவது நடந்திருக்கா? இந்த நவீன காலகட்டத்திலேயாவது அல்லது அன்றைக்குள்ள காட்டுமிராண்டி சமூகத்திலேயாவது இப்படி நடந்திருக்குதா? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தவிர வேறு எங்கேயுமே இந்த வரலாறு இல்லை. அதனால தான் அல்லாஹ் இதை அஹ்சனுல் கசஸ் என்று குறிப்பிடுகிறான். அழகிய வரலாறு. யூசுப் நபியின் வரலாறு சாதாரண வரலாறா? அழகிய வரலாறு என்று அல்லாஹுவால் பாராட்டப்பட்ட வரலாறு. இந்த வரலாற்றுக்கு சொந்தம் வேறு யாருமே கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆணின் மீது இச்சை கொண்டு மோகம் கொண்டு அந்த ஆண் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல அவனின் சட்டையின் பின்புறம் கிழிக்கப்படும் அளவிற்கு தன்னை தற்காத்து கொள்வதற்கு எங்கேனும் ஓடி செல்ல வேண்டும் என்று ஓட ஓட துரத்தி ஒரு ஆணின் மீது கொண்டுள்ள மோகம் இப்படி ஒரு பெண்ணை துரத்த செய்கிறது. அந்த ஆணின் சட்டையின் பின்புறமெல்லாம் கிழிக்கப்படுகிறது. இப்படியான வரலாறு என்னைக்காவது நடந்திருக்கா? யாருக்காவது நடந்திருக்கா? இந்த நவீன காலகட்டத்திலேயாவது அல்லது அன்றைக்குள்ள காட்டுமிராண்டி சமூகத்திலேயாவது இப்படி நடந்திருக்குதா? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தவிர வேறு எங்கேயுமே இந்த வரலாறு இல்லை. அதனால தான் அல்லாஹ் இதை அஹ்சனுல் கசஸ் என்று குறிப்பிடுகிறான். அழகிய வரலாறு. யூசுப் நபியின் வரலாறு சாதாரண வரலாறா? அழகிய வரலாறு என்று அல்லாஹுவால் பாராட்டப்பட்ட வரலாறு. இந்த வரலாற்றுக்கு சொந்தம் வேறு யாருமே கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆணின் மீது இச்சை கொண்டு மோகம் கொண்டு அந்த ஆண் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல அவனின் சட்டையின் பின்புறம் கிழிக்கப்படும் அளவிற்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எங்கேனும் ஓடி செல்ல வேண்டும் என்று ஓட ஓட துரத்தி ஒரு ஆணின் மீது கொண்டுள்ள மோகம் இப்படி ஒரு பெண்ணை துரத்த செய்கிறது. அந்த நிலையிலையும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்ன தெரியுமா? நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு பெண் ஒரு ஆண் மீது மோகம் கொள்கிறாள் என்று சொன்னாலே போதும். மோகமே தேவையில்லை. பெரிய அளவில் ஆசைப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த பொம்பளை இந்த ஆணை பார்க்குறான்னு மட்டும் அந்த அந்த ஆணுக்கு செய்தி சொல்லப்பட்டால் போதும். உடனே அவள் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிடுவார். அப்படியே நம்மளை பார்த்தாரா? நீ என்னை பார்த்தியா? நீ இந்த நண்பர்கள் பண்ணுற செய்தித்தான் நண்பர்களாக இருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் பல செய்தித்தான்கள்லாம் இருப்பாங்க. இவன் பாட்டுக்கிட்டு அல்லான்னு போய்கிட்டு இருப்பான். இவன்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு ஒன்றையே பார்க்குற மாதிரி தெரியுது. அது எங்கேயோ ஒரு போர்டை பார்த்துருக்கும். அந்த இடத்துல இவன் நின்று இருப்பான். இந்த பக்கத்தில் உள்ள நண்பனுங்கிற பேரில் உன்னை தான் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? நல்லா பார்த்து என்ன தான் பார்த்தாங்களா? நான் அழகுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி ஓகே, என்ன தான் பார்த்தாங்களோ சரி பார்த்துக்குவோம். அவங்க அவங்க நம்பர் இருக்கா? தொலைபேசி நம்பர் இருக்கா? வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா? இல்லை அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவான். பார்த்தான் என்கிற ஒரு பொய் தகவல் சொல்லப்பட்டால் கூட அடுத்தடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்கிற ஆண்கள் இருப்பாங்க. அப்போ ஆசை கொண்டால் என்று சொல்லப்பட்டால், மோகம் கொண்டால் என்று சொல்லப்பட்டால், உன்னை அடைய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புகிறாள் என்று சொல்லப்பட்டால், அடுத்த கேள்வி இவனுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? எங்கே சந்திக்கலாம் என்பது கேள்வியாக இருக்கும். எங்கே போவோம்? அந்த இடத்துக்கு போவோமா? இந்த இடத்துக்கு போவோமா? மகாபலிபுரமா? அங்கேயா? இங்கேயான்னு பல இடத்தை பற்றி தான் அடுத்து பேச ஆரம்பிப்பார்களே தவிர வேறு பேச்சுக்கே இடம் இருக்காது இந்த காலகட்டத்தில். அதுவும் யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னான். யாருக்கும் அந்த பொம்பளை இந்த இந்த ஆணை விரும்புகிறாள். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறாள். ஒரு பெண் ஒரு ஆணை அடைய வேண்டும் என்று லட்சியம் கொள்கிறாள். யாருக்குமே தெரியாது. அழகு நிறைந்த பெண்மணி, அந்தஸ்து நிறைந்த பெண்மணி, தப்பு செய்யறதுக்கு வான்னு கூப்பிடுறான். அப்போ யாருக்கும் தெரியாதுன்னு அந்த ஆண் என்ன செய்வான்? யாருக்கும் தெரியாது என்கிற நிலையில் அந்த ஆண் நாம இருந்தால் நாம் எப்படி நடந்து கொள்ளும்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கும் தெரிய போறது இல்லை. நமக்கும் அந்த பெண்ணுக்கும் காது காது வச்ச மாதிரி சம்பவம் முடிய போகுது. பிரச்சனையே இல்லை. அழகு நிறைந்த பெண்மணி, அந்தஸ்து நிறைந்த பெண்மணி, அழுக்கடைந்த பெண்மணி கிடையாது. அவ கூப்பிட்டா எந்த ஆணும் போக மாட்டான்ங்கிற பெண்மணி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தனிமை சந்திப்பு ஒரு சூழல் ஏற்பட்டால் எந்த ஆணும் சறுக்கி விடக்கூடிய ஒரு நிலை. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க இயலாது. எந்த ஆணுக்கும் நான் அல்லாஹ் பயந்தேன், நாங்கள் மார்க்கத்தை பற்றி பேசணும், நாட்டு சட்டத்தை பற்றி பேசணும்லாம் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு சந்திப்பு நடைபெற்றதற்கு பிறகு நான் தப்பே பண்ணலை, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நாங்கள் ரெண்டு பேரும் சட்டப்பிரிவு 397 ஏன் நீக்குனாங்கன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்தியாவில் ஒரு சட்டம் போட்டாங்கல்ல, கள்ள காதல் வந்து தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த இருக்கிற ஏற்கனவே 5 வருஷம் ஜெயிலில் தூக்கி போடலாம்னு ஒரு சட்டப்பிரிவு இருந்துச்சு. அந்த சட்டப்பிரிவு நீக்கி விட்டாங்க. அந்த சட்டத்தை ஏன் நீக்குனாங்கன்னு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாலும் இன்றைக்கு இருக்கிற காலத்தில் நம்ப இயலாது. ஆனால் அல்லாஹ் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் வரலாறு எப்படி அமைக்கிறான் பாருங்க. ஓட ஓட துரத்துனா இவர் ஓடுறார். அந்த நிலையிலையும் யூசுப் நபிக்கு ஏற்பட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்வது வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. அந்த பெண் அவரை நாடினார்,
அவரும் அந்த பெண்ணை நாடி விட்டார் உள்ளத்துல ஒரு சலனம் ஏற்படுதுங்க நல்லா சலனம் தான் ஏற்படுது முயற்சியில ஓடுறாங்க தப்பிச்சு எங்கயாவது எந்த கதவாவது திறந்து இருக்குமா தன்னையும் தனது கற்பையும் எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள முடியுமான்னு யூசுப் நபி ஓடுறாங்க ஆனா அவங்களுடைய உள்ளத்துல லேசான ஒரு சின்ன சலனம் தான் இருந்துச்சு அந்த சலனத்துக்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருத்தப்பட்டாங்க அந்த தனிமை சந்தர்ப்பத்தின் போது தீமையை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கும் ஏற்படக்கூடிய ஒண்ணுதான் அது யூசுப் நபிக்கு ஏற்பட்டது மனிதன் என்கிற முறையில் அந்த எண்ணத்திற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருத்தப்படுறாங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க தன்னுடைய உள்ளம் தூய்மையானது இல்லை நான் சுத்தமானவன் என்று சொல்ல முடியாது இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிசு உமா உபர்ரி உன் நஃப்ஸி எனது உள்ளம் தூய்மையானது என்று நான் சாதிக்க மாட்டேன் இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிசு உள்ளம் தீமையை நாளத்தான் செய்யும் என் உள்ளமும் தீமையை தான் நாடுச்சு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்க போய் நான் அந்த தீமையிலிருந்து என்னை நான் காத்து கொண்டேன் என்று கற்புக்கரசராக இருக்கிறேன் விபச்சாரத்தில் மூழ்குவதற்கான அத்தனை வாசலும் திறந்து விடப்பட்ட போதும் தனிமை சந்திப்பு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட போதும் அந்த தீமையிலிருந்து தன்னை தற்காத்து கொண்ட யூசுப் அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க சலனத்து சலனம் ஏற்பட்டுச்சு இல்லை அதுக்காக வேண்டி வருத்தப்படுறாங்க என்ன இருந்தாலும் சலனம் ஏற்பட்டுருச்சேன் ஒரு சின்ன ஒரு அசுவாசம் வந்துருச்சேன் ஆனா அந்த சலனத்தை செயல்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளலை முயற்சியே மேற்கொள்ளாத யூசுப் அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய அருள் இல்லாட்டி நான் தப்புல விழுந்திருப்பேன் அல்லாஹ் என்ன காப்பாத்தினாங்க இன்றைக்கு சர்வசாதாரணமா போயிருச்சு இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தன்மையை இதுதான் உண்மையான இறையச்சம் இதுதான் இறையச்சத்தை உரசி பார்ப்பதற்குரிய உரைகள் தனிமை சந்திப்பு அனைத்து வாசலும் திறந்து விடப்பட்ட போது கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க பாத்தீங்களா இதத்தனை முந்தைய வரலாற்றிலையும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சிறப்புக்குரியதா சொல்றாங்க மூணு பேர் குகைக்கு போனாங்க மலையிலிருந்து தங் காத்து கொள்வதற்காக வேண்டி குகை பக்கம் ஒதுங்கினாங்க பார்த்தா ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து வாசலை அடைச்சிருச்சு அப்போ அந்த மூணு பேர் முடிவு பண்ணுறாங்க நம்ம நம்ம செஞ்ச நன்மையான காரியத்தை அல்லாஹுக்காக இஹ்லாஸாக என்ன காரியத்தை செஞ்சோமோ அதை சொல்லி அல்லாட்ட உதவி தேடுவோம் அல்லாஹ் உதவி செய்வான்னு சொல்லி நம்பிக்கையோட இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க அதில் ஒருவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு எனக்கு பெரியம்மா மகவுத்த ஒருத்தர் இருந்தாங்க ரொம்ப அழகான பெண்மணி தவறு செய்வதற்கான வாய்ப்புலாம் எனக்கு இருந்துச்சு அவன் இடத்துல ஒரு உதவி கேட்கும்போது அப்போ நீ எனக்கு என்னுடைய ஆசைக்கு இணங்கினாதான் உனக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்ல அவளும் அதற்கு ஒப்புக்கொள்ள ரெண்டு பேரும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல சந்தித்து விபச்சாரம் செய்வதற்குரிய அடுத்தடுத்த நகர்வுகளில் இறங்கணும் இறுதியில் அந்த பெண்மணி எனக்கு சொன்னால் இத்தக்கில்லா அல்லாஹ் பயந்துக்குன்னு சொன்னான் அல்லாஹ் பயந்துக்கு உலா தஃபதுல் ஹாத்திமா இல்லா பி ஹக்கி முத்திரையை அதற்குரிய உரிமை இல்லாமல் நீ உடைத்து விடாதே அல்லாஹ் நீ பயந்துக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னான் உடனடியாக அந்த நேரத்தில் உள்ளத்தில் உனது பயம் ஏற்பட்டது இவர் யாரும் இல்லை நானும் அந்த பெண்மணியும் தான் முழுக்க முழுக்க அந்த பெண்மணியை அனுபவிப்பதற்கான எல்லா வாசலும் இருந்துச்சு இருந்தாலும் அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு சலனத்தை ஏற்படுத்துச்சு அல்லாஹ்வை பயந்துக்குன்னு சொன்னான் உடனே உன் மீது உள்ள பயத்தினால் அந்த இடத்தை விட்டு நான் விரண்டு ஓடினேன் அந்த தவறிலிருந்து என்னை நான் காத்து கொண்டேன் இது உனக்காக மட்டுமே இந்த நன்மையை செய்தேன் இதை என்னை ஏற்றுக்கொண்டால் இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாத்துன்னு துவா செஞ்சாங்க அல்லாஹ் அவர்களுடைய அமலை ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றும் விதமாக பாறையை அல்லாஹ் அகற்றுகிறான் ரசூலுல்லா சொன்னாங்களா இல்லையா எவ்வளோ பெரிய பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வகையில் உள்ள தன்மை தான் அல்லாஹை பயப்படுறதுங்கிறது தனிமையிலையும் யாரும் இல்லாத நிலையிலையும் அல்லாஹுடைய கண்காணிப்பும் கவனிப்பும் மட்டுமே இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அது நமக்கு இறைவனின் பல்வேறு உதவிகளையும் நாளை மறுமை நாளில் இறைவனின் பல்வேறு பரிசுகளையும் ஒரு சேர நமக்கு பெற்றுத்தரக்கூடிய தன்மை அது அந்த தன்மை தான் இன்றைக்கு நாம் வளர்த்து கொள்ளணும் உண்மையான அல்லாஹுடைய அச்சத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்திக் கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கு பாவம் செய்வதற்குரிய எல்லா வாசலும் இருக்கு தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் கண்காணிப்பு இல்லாமல் நம்ம மார்க்கம் எந்த அளவுக்கு அதில் கவனம் செலுத்துதுன்னா கழிவறைக்கு செல்கிறோம் கழிவறையில் செல்லும் போதும் சிறிது நேரம் தான் அந்த சிறிது நேரமும் தனிமை தான் அப்போ கூட மார்க்கம் நம்மளை என்ன சொல்லி எப்படி பக்குவப்படுத்தி அனுப்பி வைக்கிறது பாருங்க கழிவறைக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறோம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தந்தாங்க நமக்கு எந்த துவா ஓதனும் நாங்கள் அல்லாஹும் இனி அவுது பிக்க மினல் ஹுபுசி உல் ஹபாயிசி இறைவா அருவறுக்கத்தக்க சிந்தனைகளை ஏற்படுத்துகிறேன் சைத்தான்களிலிருந்து அவர்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அருவறுக்கத்தக்க சிந்தனையை தீய கலாச்சாரத்தை ஏற்படுத்துகிறேன் சைத்தான்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிட்டு போகிறோம் கழிவறை உள்ளே இருந்து நம்மளை உள்ளேருந்து வெளியே வர்றோம் வெளியே வரும்போது என்ன சொல்கிறோம் உஃப்ரான கைரேவா நீ மன்னி என்ன மன்னிச்சிரு உன் மன்னிப்பை நான் தேடுகிறேன் அது என்ன அது மன்னிப்பாங்க என்ன செஞ்சோம் வயிறு கலக்கு சிந்தனை பாத்ரூம் போனோம் போயிட்டு வந்தோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குமா ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா
இருந்தாலும் அல்லாஹ் நம்ம இஸ்லாம் நம்ம எப்படி பயிற்றுவிக்குதுன்னு பாருங்க. உள்ளுக்குள்ள போகும்போது ஷைத்தானின் தீங்கில இருந்து பாதுகாப்பை தேடிக்கிட்டு போ, வெளியே வரும்போது குஃப்ரானக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வலியுறுத்திக்கிட்டு வாஞ்சொலி மார்க்கம் சொல்லுதுன்னா என்ன, அந்த சிறிது நேர தனிமையை கூட அல்லாஹுடைய நினைவு இல்லாம நீ இருந்துறாத, அல்லாஹுடைய பயம் இல்லாம இருந்துறாத. அதான் அர்த்தம், அல்லாஹுடைய பயமற்ற தன்மை உன்னை பாவமான காரியத்தில் தீமையான காரியத்தில் தள்ளிவிடக் கூடாது. அது எதுவா இருந்தாலும் கழிவறையா இருந்தா கூட, அப்ப கழிவறையிலும் போது கூட இறைவனினுடைய அச்சத்தை ஊட்டி சொல்லுகிற மார்க்கம். மற்ற நேரத்தில் நம்ம எவ்வளவு உஷாரா எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கணும், ஷைத்தானின் எந்த தீண்டுதலும் நம்ம இடத்தில் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஆனா நம்மளே வரவழைச்சுக்குவோம் எல்லா தீய சிந்தனைகளையும், நாமே நம்மை சுற்றி எல்லா இடங்களையும் ஏற்படுத்திக் கொள்வோம். வெளிநாடுகளில் சர்வசாதாரண எல்லா இடங்களும் மொபைல் இருக்கும், சினிமா படங்கள் சீடிகள்லாம் பல சகோதரர்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாம் வைத்துக்கொண்டு, கை கேட்டுற தூரத்தில் குரான் இருக்குமோ இல்லையோ, மொபைல் இருக்கும், நெட் இருக்கும், வைஃபை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா, நமக்குலாம் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஒரே ஒரு அறிவு பொது அறிவிப்பு கொடுத்தா போதும், இன்றிலிருந்து உங்களுக்கு இணையதளம் வேலை செய்யாது, வைஃபை வந்து இங்கே கட்டாயிருச்சு, நெட்டு கட்டாயிருச்சுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தா போதும், எல்லாம் அடுத்த வாரமே டிக்கெட்டை போட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். இதுக்கப்புறம் இந்த குவைத்து ஒழுங்காக இருந்தால் என்ன, நாசமாக போனால் நமக்கு என்ன, நெட்டே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க, இனிமேல் இந்த சம்பளம் தேவையா நமக்கு, இந்த வேலை தேவையா, இனி நம்ம என்னத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறோம், என்ன அனுபவிக்க போகிறோம், இந்த வாழ்க்கையுமே நமக்கு சூன்யமாக தெரியும், வேறு ஒன்றும் நமக்கு தெரியல. சம்பளத்தை உயர்த்துறோம்னு சொன்னால் கூட முதல் அறிவிப்பாக உங்கள் அனைவருக்கும் 100 தீனாக உயர்த்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க, சூப்பர்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இணையதள வசதி நிறுத்தப்படுகிறது, போயா உன் 100 தீனார் வேண்டாம், நீயும் வேண்டாம், ஊருக்கு கிளம்பிடுவோம். அப்போ தீமையினுடைய சிந்தனைகளையும் தீய சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடியவைகளையும் தான் நம்மை சுற்றிலும் நாம் அதிகப்படுத்தி வைத்திருக்கிறோமே தவிர, நற்சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடியவைகளை அல்லாஹுடைய அச்சத்தை நினைவூட்டக்கூடியவர்களை நம்மளை சுற்றி நம்ம ஏற்படுத்திக்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு எழுந்து இங்கே வெளியே போகிறாங்க. அதுவும் சரியாக அன்னை ஆயிஷா அவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நாள், ஆயிஷா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு, என்ன இன்னைக்கு நமக்குன்னு உள்ள நாள், இரவு நேரத்தில் திடீர்னு எழுந்து போகிறாங்களே, எங்கே வேற எங்கே போகிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாவை தெரியாமலே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லா மெதுவாக போகும்போது ஆயிஷா அவங்களும் மெதுவாக போகிறாங்க, ரசூலுல்லா வேகமாக போகும்போது ஆயிஷா அவங்களும் வேகமாக போகிறாங்க. ரசூலுல்லா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்கும்போது ஆயிஷா அவங்க சின்ன உடம்பு தான், அப்போ டக்குன்னு மறைஞ்சிக்கிறாங்க. இப்படியா போகுது, அதே மாதிரி வேக வேகமாக ரசூலுல்லா குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க. வரும்போதும் அல்லாஹ்வின் தூதர் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் ஆயிஷா அவங்க வேக வேகமாக வந்து படுக்கையில் வந்து படுத்துக்கிறாங்க. ரசூலை வந்து பார்க்குறான், ஆயிஷா அவங்களுக்கு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குது, ஓடி வந்தது காட்டி கொடுத்துருது. அப்போ ஆயிஷா அவங்கள அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன ஆயிஷா நாங்கள் போயிட்டு வந்ததை பார்த்து நீ சந்தேகப்படுறியா, எங்கே போனோம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது ஆயிஷா அவர்களே சந்திச்சிட்டாங்க. எங்கே பார்த்தது, கலீபு பதிர் என்று சொல்லப்படக்கூடிய பதிர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மையவாடிக்கு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. மையவாடிக்கு சென்று நன்மக்களுக்காக வேண்டி எந்த பிரார்த்தனையில் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குதோ அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. அப்போ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு விளக்குறாங்க. பாருங்க, அப்போ எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கபருக்கு போயிட்டு வராங்க பாருங்க, நள்ளிரவு நேரம் தூங்கி கொண்டிருக்கும் போது நள்ளிரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வின் தூதருடைய சிந்தனை எதை நோக்கி இருந்ததுன்னு பாருங்க. நள்ளிரவு நேரத்தில் எழுந்து கபருக்கு போறாங்க, கபிர்ஸ்தானுக்கு போய் அங்கே ஓத வேண்டிய துவாவை ஓதிவிட்டு அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை செய்துவிட்டு மரண சிந்தனையை புதுப்பித்து கொண்டு திரும்பவும் தம்முடைய இல்லத்திற்கு திரும்பி வருகிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை, இதுதான் நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை நினைவு கூர்ந்த விதம். எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய நினைவை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே கபருக்கு போய் துவா செஞ்சுட்டு கபருக்கு போய் மரண சிந்தனையை புதுப்பித்துக் கொண்டு வர்றாங்க. நமக்கு சாதாரண நேரத்தில் கபருக்கு போகிறதே பெரிய விஷயம், சாதாரண நேரத்தில் கபருக்கு போவோமா, நள்ளிரவு நேரத்தை விட்டுருங்க, ஒரு ஒரு மாலை நேரமோ ஒரு காலை நேரமோ கபருக்கு போய் துவா செஞ்சுட்டு வருவோம், மரண சிந்தனையை புதுப்பித்துக் கொண்டு வருவோம். மார்க்கத்தில் அது வலியுறுத்தப்பட்டது தானே, ரசூலுல்லாஹ் சொல்லத்தானே செஞ்சாங்க, குன்து நஹைதுக்கும் அன் ஸியாரத்தில் குபூர், கபர்களை சந்திக்க கூடாது நான் உங்களை தடுத்திருந்தேன், ஃபஸூருஹா, இல்லை இல்லை நீங்கள் சந்திங்க, கண்டிப்பாக கபருக்கு போங்க, அப்பப்போ மன்னரைகளை பொது மன்னரைகளுக்கு சென்று கபரை ஸியாரத்து பண்ணுங்க, ஏன்னா ஃபின்னஹா துதக்கிருல் மவுத், அதுதான் உங்களுக்கு மரண சிந்தனையை ஏற்படுத்துதுன்னாங்க, அதுதான் ஒரு மனிதனுக்கு மறுமை சிந்தனையை நினைவூட்டுகிறது, போய் அப்பப்போ சந்திச்சுட்டு வாங்கன்னாங்க. அப்பப்போ வேண்டாம், எப்போவாவது நம்ம போகிறோமா கபருக்கு, ரசூலுல்லாஹ் நள்ளிரவு நேரத்தில் போயிட்டு வந்தாங்களே, இன்னைக்கு நள்ளிரவு நேரத்தில் அங்கே தான் போக கொடுத்தது, ஏதோ தடுக்கப்பட்ட இடமா அதுதான் வச்சிருக்கு, ஊரில் எல்லாம் கபுஸ்தானுக்கு போயிடக்கூடாது, பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்குற அறிவுரை என்ன, அங்கே போய்க்க இங்கே போய்க்க கபுஸ்தானுக்கு மட்டும் போயிடாத, ஏன் பேய் அடிக்கும்,
பிசாசு அடிக்கும் இப்படிதான் சொல்லி வைக்கிறது. போகக்கூடாத ஒரு இடமாக, செல்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு இடமா கபிரிஸ்தான் ஆக்கிவிட்டாங்க. அப்ப இது போன்ற நல்ல சிந்தனைகளோடு நாம் வாழும்போது அல்லாஹுடைய நினைவை அனுதினமும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காரியங்களோடு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ளும் போது எல்லா நிலையிலையும் அல்லாஹவை அஞ்சி நடந்து கொள்ளக்கூடிய தன்மை நம்மிடத்தில் உயிர்த்தலும், தனிமையிலையும் அல்லாஹவை பயந்து நடக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் மேலுங்கும். அது நாளை மறுமை நாளில் நமக்கு மிகப்பெரிய உயர்வையும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த பரிசையும் பெற்றுத் தருவதற்கு துணையாக நிற்கும். அந்த வாய்ப்பினை இல்லாமல் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு ரசூலுல்லாஹ் இதுக்குன்னு ஒரு துவாவை நமக்கு சொல்லி இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இறையச்சத்தில் எவ்வளவு மேலோங்கியவங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த அல்லாஹ்வின் தூதர் ஒரு துவா செய்றாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய பயத்தை போடு, என் உள்ள உன்னை பயக்காம உன்னை பயப்படாம இருந்துடக்கூடாது, உன்னை பற்றி அச்சம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. ஆகவே என்னுடைய நஃப்ஸுக்கு என்னுடைய உள்ளத்திற்கு நீ எதத்தான் உன்னை பற்றி அச்சத்தை, உன் பெயர் சொல்லப்பட்ட என் உள்ள நடுங்கணும், உன் பெயர் சொல்லப்பட்டால் உன்னுடைய நினைவு வந்தால் என்னுடைய உள்ளமெல்லாம் பயப்படணும், அப்படி உன்னை பற்றி பயப்படக்கூடிய உள்ளத்தை எனக்கு தான். அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்குவாக, இந்த துவாவை நம்ம அடிக்கடி சொல்லணும். எங்க சின்ன துவா தான், இந்த சபையில நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். சொல்லுங்க பாப்பா, அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்குவாக, அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்குவாக, அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்குவாக, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு உனது பயத்தை போடு. அது இருந்துச்சுன்னா போதும், எல்லா நிலையிலையும் அல்லாஹ் நம்ம பயப்படக்கூடிய நன்மக்களாக மாறுவோம். இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.